Hello guys, welcome to Mechalex. How to overcome stage fear and nail your speech. Stage fear அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதை எப்படி மீறி நம்ம ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து நாலு பேர் முன்னாடி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ஸ்டேஜ் ஃபியர் எப்படி போக்குறது, நம்மளோட ஸ்பீச்சை எப்படி வந்து ஒண்டர்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை வந்து இந்த வடிவம் மூலயமா நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ எந்த லைன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திங்க் ரைட். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட போனோம் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனோட என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி லோ லெவல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நம்ம வந்து ஸ்டேஜில் ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட நம்ம ஸ்டேஜில் ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஸ்டேஜ் ஃபியருமே கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏறும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம ஏறணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கமிங் டு செகண்ட் பாயிண்ட், ஸ்மைல் அட் யுவர் ஆடியன்ஸ். நம்ம டிவி பார்க்குறோம், டிவி வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அவங்க பேசலாம், நம்மளால் திரும்ப பேச முடியாது. பட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து டூ வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். நம்ம பண்ணுற ஸ்பீச்சை பேஸ் பண்ணி அவங்க அதுக்கான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எதிர் கிளாப் தட்டலாம், இல்லை நம்மளே திட்டலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஆடியன்ஸை நம்ம கொஞ்சம் என்கேஜாக வச்சுருக்கணும். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெயினான ஒரு டூல் அப்படிங்கிறது வந்து ஸ்மைல் தான். ஸோ நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம ஸ்மைலை கொடுத்து பேசணும் அப்படின்னா அவங்கள நம்மளால் கொஞ்சம் கவர முடியும். அதனால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் கூட அவங்க வந்து நமக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டேஜ் வேறு போகணும் இல்லைனா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் ஸ்மைல் வந்து அப்பப்போ நீங்கள் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். கமிங் டு தேர்ட் பாயிண்ட், டோன்ட் ஃபீலிங் அலான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பண்ணுற தப்பு, நம்ம ஸ்டேஜில் ஏறி பேசும்போது நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறோம். அந்த தனிமை தான் வந்து நமக்கான ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிற விஷயத்துமே வந்து கொண்டு வருது. அது மூலிமா நம்ம எஃபிஷியன்சியும் குறையுது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுமே குறையுது அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் ஒரு 50 பேர் நோட்டில் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம 51 ஆள் தான் தவிர நம்ம ஒரே ஆள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. அந்த தனிமை அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வருது. அதனால் கண்டிப்பாக நம்ம தனிமையாக இருக்கோம் மட்டும் ஃபீல் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளால் ஒரு நல்ல ஸ்பீச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸுமே வந்து. கமிங் டு ஃபோர்த் பாயிண்ட், என்கேஜ் வித் ஆடியன்ஸ். செகண்ட் பாயிண்ட்லேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான டூ வே கம்யூனிகேஷன். நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட்ஸை வந்து ஆடியன்ஸ் வந்து ஆப்போசிட்லன்னு கொடுப்பாங்க. இது ஒரு வகையான டூ வே கம்யூனிகேஷன் தான். அதனால் எப்பயுமே நம்ம என்கேஜாக வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே வரும், நம்மளுமே வந்து தெளிவாக நமக்கான ஸ்பீச்சை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேஜ் ஃபியரை போக்கணும் இல்லைனா வந்து உங்களோட ஸ்பீச்சை வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஸ்டோரி சொல்லலாம், இல்லை ஜோக்ஸ் சொல்லலாம், இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. நம்மளோட டார்கெட் என்கேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்துமே வந்து ஒரு டூலாக எடுத்து கூட நம்மளால் வந்து என்கேஜ் பண்ணி வைக்க முடியும் ஆடியன்ஸை. கமிங் டு ஃபிஃப்த் பாயிண்ட், மூவ் அரவுண்ட். ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், ஸோ ஒரே இடத்துல ஒன்று ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறையும், அவங்களோட பிளட் ப்ரெஷருமே வந்து ஏறும். இது சயின்டிஃபிக்கான விஷயம். ஒரே இடத்துல ஒன்று ரொம்ப நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம உடம்புல அடர்லின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி சுரக்கும். ஸோ அதோட அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். லைக் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வந்து நம்ம ஸ்டேஜில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலிமா நம்மளோட எஃபிஷியன்ஸுமே குறையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுமே குறையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டேஜில் ஒரே இடத்துல நின்று பேசாமல் நிறைய இடத்துல மூவாகி நம்மளை பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான வைப்போட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டான ஒரு மைக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஹேண்ட் கெஸ்டர்ஸ், அதாவது கை செய்கைகளை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களோட பிளட்டில் வந்து அடர்லைன் அப்படிங்கிற சுரப்பி வந்து சுரக்காமல் இருக்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நிறைய இடத்துல மூவ் ஆகி நம்ம கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இது இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். கமிங் டு லாஸ்ட் பாயிண்ட், டேக் டீப் பிரீத்.
பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெருமூச்சு விட்டாவே நமக்கான கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால கொஞ்சம் மைண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து உதவும்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு ஸ்பீச் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பெருமூச்சு விட்டீங்க அப்படின்னா கூட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ மேபி உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த டாப்பிக்கை லீவ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் மெக்லாக்ஸ், ஃபாலோ மெக்லாக்ஸ், டடோ பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.